ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் ஹேமந்த் ஓஎஸ். வாட் வி ஆர் கோயிங் டு டாக்கிங் அபவுட் த டுடே செஷன் ஆஃப் த ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் தேவையே இல்லாமல் நிறைய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் ஸ்கூல் காலேஜ்லலாம் தியரம், அல்காரிதம், ஃபார்முலா, ப்ரோக்ராம், டெஃபினேஷன், தியரி, கெமிக்கல் ரியாக்ஷன், டெரிவேஷன், பிளாக் டைகிராம் அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் அப்படியே நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்கலான்னு வர வழியே இல்லாமல் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் 99.5% வரைக்குமே யூஸே கிடையாது. இந்த மாதிரி வேறு வழியே இல்லாமல் கட்டாயத்தில் பண்ணிருக்கிற நிறைய விஷயத்தினால நமக்கு ரொம்ப 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 பிடிச்சமான நிறைய விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் முடியலை. ஏன்னா டைம் இல்ல. அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச விஷயங்களில் ஒன்றான தி பிரெஷியஸ்லி டெலிஷியஸ், மனிதனை மயங்க வைக்கும், நாக்கை ஊற வைக்கும், மூக்கை மெரள வைக்கும் பிரியாணி பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு முஸ்லிம் ஃப்ரெண்ட் தேவை. ஏனென்றால் ரம்ஜானுக்கு பிரியாணி வாங்கணும்ல. தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படியோ, ஹிந்தி சினிமாவில் அமிதாப் பச்சன் எப்படியோ, கிரிக்கெட்ல எப்படி சச்சினோ, டென்னிஸ்ல எப்படி சோனியா மிஸ்ஸாவோ, இந்த மாதிரி வெவ்வேறு ஃபீல்டில் இருக்கிறதுலேயே ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு எத்தனையே போனீங்கன்னா, சமையல்னு வரும்போது அதில் பிரியாணி வந்து முன்னாடி நிற்கும். கல்யாணம், ஹோட்டலு, பஃபேன்னு இந்த மாதிரி எந்த இடத்துல நான்வெஜ் இருக்கும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் அதில் பிரியாணி தான் நிற்கும். இப்போ இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸோட டெஃபினேஷன் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈட்டிங் ஒன் ஃபுல் பிளேட் ஆஃப் ஹைதராபாத் பிரியாணி. இந்த மாதிரி மகத்தான அற்புதமான பிரியாணி அப்படின்ற ஒரு ரெசிபியை கண்டுபிடிச்சது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஷியா அப்படின்ற ஒரு இடத்துல. அங்க ஆரம்பிச்சது பல்வேறு திசைகளில் பரவி அங்கிருந்து பல்வேறு கை மாறி கால் மாறி இந்தியால டெல்லியில முகல் எம்பையர் டைம்ல லேண்ட் ஆச்சு. முகல்ஸ் பத்தி சொல்லணும்னா, பச்சை தண்ணியவே 7 வெரைட்டில பண்ணி குடிக்கிறவங்க அவங்க. டக்குன்னு ஒரு டைம் மிஷின் கண்டுபிடிச்சு பாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்களோட டைனிங் டேபிள மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல்வேறு கொய்யால வெரைட்டி ஆஃப் அறுசுவை உணவுகளும் அப்படியே லைனா அடிக்க வச்சிருப்பாங்க. அவங்க டைனிங் டேபிள் எப்படி ரொம்ப பெருசோ அந்த மாதிரி அவங்களோட எம்பையரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணினே போனாங்க. இப்படி அவங்க ஃபேமிலியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போய் ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்மள அந்த மாதிரி வெளில எங்க போகும்போது நம்ம பேக்ல துணி எல்லாம் போட்டு எடுத்து போகல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சமயங்கார தூக்கி பேக்ல போட்டு எடுத்து போயிடுவாங்க. இதுலயே அவங்க வாழ்க்கையில அந்த சாப்பாடு எவ்வளவு பெரிய அங்கன்னு தெரியுதா. இப்படி ஒவ்வொரு இடமும் போகும்போது அந்த பிரியாணி ஒவ்வொரு ஸ்டைலா மாறிச்சு. சிக்கன், மட்டன், மீன், புறான பிரியாணி அப்படின்னு எல்லாம் சொல்லி போனா நிறைய வெரைட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஜியாகிரபிக்கல் ஏரியாக்கும் ஒவ்வொரு டைப் வந்துச்சு. எப்படின்னா, கறி தனியா சமைச்சு, ரைஸ் தனியா சமைச்சு, லாஸ்ட்ல அதை ஒன்னா சேர்த்துட்டாங்கன்னா அதுக்கு பேர் லக்னோ பிரியாணி. அந்த கறியிலேயே செஸ்ட் பீஸும் லெக் பீஸும் மட்டும் போட்டாங்கன்னா அது பஞ்சாப் பிரியாணி. ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு சமைச்சா அது ஹைதராபாத் பிரியாணி. காரம் கம்மியா போட்டா அது தலசரி பிரியாணி. நிறைய ஸ்பைசஸ் போட்டா அது பாம்பே பிரியாணி. அதுல லெமனும் கேர்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா அது ஆம்பூர் பிரியாணி. டொமேட்டோ அதிகமா போட்டாங்கன்னா அது பேர் போரி பிரியாணி. பொட்டேட்டோ அதிகமா போட்டாங்கன்னா அது பேர் கல்கட்டா பிரியாணி. அதுவே பிளாக் பிளாக்கா கட் பண்ணி பஃபலோ கறி போட்டு பண்ணாங்கன்னா அது பேர் கல்யாணி பிரியாணி. இந்த மாதிரி இன்னும் நிறைய பாலக்காடு பிரியாணி, சிந்தி பிரியாணி, கராச்சி பிரியாணி, அந்த பிரியாணி, இந்த பிரியாணி போயினே இருக்கும். ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு. இந்த மாதிரியாக சமைக்கப்பட்ட பிரியாணியானது எல்லா வகையிலும் கரெக்டா இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்கு சில டெஸ்ட் எல்லாம் இருக்குது. நீங்க சமைச்சினே இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற பாமின்ஸ் உங்க கீழே வந்து தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் சமைக்கும்போது கதவு மூடிக்கணும் சமைங்கோ அப்படின்னாங்கன்னா ஸ்மெல் கரெக்டா இருக்குதுன்னு அர்த்தம். ஒய்ஃபு பண்ண பிரியாணி இன்னும் கொஞ்சம் வையன் அப்படின்னு ஹஸ்பண்ட் கேட்டாருன்னா கண்டிப்பா டேஸ்ட் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். கூமா இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த காலத்துல என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கையில பிரியாணி எடுப்பாங்க, அதை தரையில போடுவாங்க. அப்படி கீழே போட்ட சாப்பாடு ஒன்னுத்தோட ஒண்ணு ஒட்டாம விரிவிரியா இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்குதுன்னு அர்த்தமா. இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணி அதை தயிர் பச்சரியும் கத்திரிக்காய் தோக்கும் வச்சு சாப்பிடும் போது ஒரு சுகம் இருக்குதே. இத்துடன் அடுத்த முறை உங்கள் காதினை சேரும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹேமந்த் ஓஎஸ். அப்புறம் இந்த மாதிரி பல்வேறு ஆடியோக்களை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஹேமந்த் ஓஎஸ் யூடியூப் சேனலை.